Hello friends, welcome to SyntaxTube. In this video, we will talk about how to use the Flutter Alert Dialog Box. We will talk about some details. In the Flutter Dialog Box, there are 2-3 widgets. For example, there is Simple Dialog, Alert Dialog, Error Dialog. In these dialogs, we will talk about how to use the Alert Dialog in this video. So, in a project, we will create a simple Flutter project treatment. Initial அப்படிங்கற ஒரு ஸ்டேட்ஃபுல் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த இனிஷியல் அப்படிங்கறதுக்குள்ள மெட்டீரியல் பாஸ் பண்ணிருக்கேன் டைட்டில் கொடுத்திருக்கேன் டீபக் பேனர் வந்து ஃபால்ஸ் னு கொடுத்திருக்கேன் அன் ஹோம் அலர்ட் டயலாக் எக்ஸாம்பிள் அப்படிங்கற இந்த ஹோம் இந்த கிளாஸ் தான் இந்த பேஜ் வந்து ஃபர்ஸ்டா ஷோ பண்ணோம் இந்த அலர்ட் டயலாக் எக்ஸாம்பிள் அப்படிங்கற இந்த கிளாஸ்க்கு போலாம் இது வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த கிளாஸ ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் என்னோட சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் தெரியிறதுக்கு ஒரு இமேஜ் URL அதாவது என்டைர் ஸ்கிரீனோட பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் தெரியிறதுக்காக ஒரு இமேஜ் URL pixels.com அப்படிங்கற இந்த சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் as usual ஒரு ஸ்கேஃபோல்ட் விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள ஆப் பார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிருக்கேன் இங்க இருந்து இந்த போஷன் வரைக்கும் ஆப் பார் இருக்கும் ஓகேங்களா ஆபர் பத்தி இன்னும் டீடைலா தெரியணும்னா நான் மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன் நீங்க அதல செக் பண்ணி பாருங்க இந்த ஆபரோட டைட்டில் வந்து டயலாக் எக்ஸாம்பிள் அப்படினு சொல்லி நான் கொடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இங்க அலர்ட் டயலாக் எக்ஸாம்பிள் மாத்திக்கலாம் ப்ளஸ் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ட்ரான்ஸ்பரண்டா இருக்க போது என்ன ரீசன்காக ட்ரான்ஸ்பரண்ட் வச்சிருக்கேங்கறதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கீங்க அதே மாதிரி லீடிங்ல ஒரு ஐகான் பட்டன் ஆக்சன்ஸ்ல ரெண்டு ஐகான் பட்டன் ஓகேங்களா இதுக்கு அடுத்து பாடி பாடி வந்து ஸ்டாக்ல நான் வந்து ராப் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸ்டாக்ல ஒரு கண்டெய்னரோ அதுக்கு கீழ ஒரு காலம் விட்ஜெட்டும் நான் வந்து வச்சிருக்கேன் அந்த காலம் வந்து சென்டர்ல ராப் பண்ணி இருக்கேன் ஓகேங்களா இது என்ன परपஸ்க்காக அப்படினு சொல்லிறேன் இந்த கண்டெய்னர் விட்ஜெட் வந்து என்டைர் ஹைட் இந்த ஸ்கிரீனோட ஹைட்டும் ஸ்கிரீனோட விட்தோட ஹைட்டும் இந்த கண்டெய்னர் இருக்கணும் அதோட சைல்ட வந்து நான் என்ன வச்சிருக்கேன் இந்த இமேஜ் URL நம்ம கொடுத்துருவோம்ல இந்த இமேஜ் URL डायरेक्टली image.network ல இருந்து கால் பண்ணி இந்த என்டைர் கண்டெய்னருக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் காலம் காலம்ல வந்து ரெண்டு சைசர் பாக்ஸ் ஓகேங்களா இது இப்போ நம்ம யூஐல பார்த்துடலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு டீடைலாக புரியும் இது என்டையர் கண்டெய்னர் கண்டெய்னருக்கு உள்ள இந்த இமேஜ் இந்த நெட்ஒர்க் இமேஜ் இருக்கு இங்கே லீடிங் ஐக்கான் இருக்கு டைட்டில் இருக்கு ஆபரோட டைட்டில் ரெண்டு ஐக்கான்ஸ் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன் இந்த என்டையர் ஸ்க்ரீன்லேயும் இந்த ஸ்க்ரீனோட கூட பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நம்ம ஸ்டாக்கில் ராப் பண்ணியிருக்கோம் ஸ்டாக்கில் ராப் பண்ணி இந்த கண்டெய்னரை ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே இந்த காலமில் ரெண்டு பட்டன்ஸை நான் அலைன் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பட்டனும் எங்கே அலைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்டில் அலைன் ஆயிருக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எண்டுக்கு பதிலாக இங்கே ஸ்டார்ட்டை நான் மாற்றினேன்னா உங்களுக்கு ரெண்டு பட்டனும் ஸ்டார்டிங்கில் அலைன் ஆயிரும் அதாவது இந்த ஸ்க்ரீனோட ஸ்டார்டிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சென்ட்ரல் அலைன் பண்ணோன்னா சென்ட்ரல் அலைன் ஆகும் நமக்கு எண்டில் தான் அலைன் ஆகணும் அதனால் எண்டில் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கடையில் ஸ்பேஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சைஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதோட வித்து வந்து என்டையர் வித் இந்த சைஸ் டாட் வித் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து சைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சைஸ் அப்படிங்கிறது இதை என்டையர் மீடியா குறியில் இருக்க சைஸே நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து மற்ற கோடிங்ஸில் எப்படி பார்த்துருந்துருப்பீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க மீடியா குறி டாட் ஆஃப் கான்டாக்ட் சைஸ் டாட் ஹைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம இது வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸை தனியாக எடுத்து வந்து ஒரு வேரியபிளாக நம்ம வச்சுருக்கோம் சைஸுங்கிற வேரியபிளை ஸோ அதனால் நம்ம சைஸ் டாட் ஹைட் சைஸ் டாட் வித்துன்னு கொடுத்தனாலே போதும் ஓகேங்களா என்டையர் சைஸ் டாட் வித்துன்னு கொடுத்துட்டு ஹைட் வந்து ஒரு 50 pixels நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதுக்கு கீழே இதோட சைல்டாக வந்து ஒரு எலிவேட்டட் பட்டன் எலிவேட்டட் பட்டன் இதோட ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் 24% இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒப்பாசிட்டி ஓகேங்களா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு டயலாக் ஷோ ஆகணும் அதை ஷோ டயலாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எரர் டயலாகை நம்ம ஷோ பண்ணலாம் கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வந்துட்டு ரெட் கலரில் அலர்ட் நமக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வருது அண்ட் எரர் அக்கர் வைல் கிரியேட்டிங் யுவர் யூசர் அக்கௌண்ட்
ட்ரை அகைன் கிளிக் பண்ணுற மாதிரியும் கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரியும் ரெண்டு ஐக்கானை வச்சுருக்கேன். இது ரெண்டு கிளிக்கபிள் பட்டன்ஸ். ஓகேங்களா? இந்த கஸ்டம் டயலாக் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற காமிக்கிறேன். இந்த ஷோ டயலாகில் கான்டெக்ஸ்ட், அதாவது பில்ட் கான்டெக்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேரியர் டிஸ்மிசபிள் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம பேக்கில் இந்த டயலாக்கை விட்டு பேக்கில் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பேரியர் டிஸ்மிசபிள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ட்ரூன் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா, இப்போ அலர்ட் டயலாக் போய்ட்டு நான் எம்டி ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பில்டரில் இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் அப்படியே பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது அந்த கான்டெக்ஸ்ட்டை மீன் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு கான்டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம், இல்லாட்டினா அண்டர் ஸ்கோர்னு கொடுக்கலாம். ஸோ இந்த பில்டர் வந்து எதை கால் பண்ணுதுன்னா கஸ்டம் அலர்ட் டயலாக் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸை கால் பண்ணுது. இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம என்டையர் இந்த டிசைனும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதோட சைல்டு வந்து எரர் டயலாக். எரர் டயலாக்ங்கிறது இந்த எலிவேட்டட் பட்டனோட டெக்ஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எரர் டயலாக் பதிலாக அலர்ட் டயலாக்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கஸ்டம் டயலாகில் என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம காமிக்கிறேன். கஸ்டம் டயலாக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அலர்ட் டயலாக். இந்த அலர்ட் டயலாக்குள்ளே தான் நம்ம என்டையர் கண்டென்ட்டும் அதில் இருக்குது. ஓகேங்களா? இந்த என்டையர் கண்டென்ட்டும் இந்த டயலாக்கான கண்டென்ட்ஸ். ஃபஸ்ட்டு டைட்டில் பேடிங் வந்து ஜீரோ கொடுத்துருக்கேன், கண்டென்ட் பேடிங் வந்து ஜீரோ கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் ஜீரோ இல்லாமல் இப்போ 10 சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த டயலாக்கும் இந்த டைட்டில் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி, சரி இங்கே என்டையர் கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டைட்டில் பாஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் டைட்டில் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அலர்ட் தெரியுது இல்லை, இந்த டைட்டிலுக்கான பேடிங், இந்த என்டையர் அலர்ட் டயலாக்லேருந்து இந்த டைட்டிலுக்கான பேடிங் வந்து 10 pixels இருக்கணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கண்டென்ட் பேடிங்கும் பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட் நம்ம இங்கே வென்சம் பண்ணிக்கோ பார்த்தீங்களா, இந்த என்டையர் கண்டென்ட் இதுவும் வந்து 10 pixel பேடிங்கில் இருக்க மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவல் டிசைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பேஸ் தேவையில்லை அப்படிங்கிறனால இதை வந்து ஜீரோன்னு சொல்லி நான் மாற்றியிருக்கேன். ஜீரோ. ப்ளஸ் வந்து இந்த டைட்டில் எனக்கு தேவையில்லை, நான் ஆல்ரெடி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைட்டிலும் வந்து ஒரு விட்ஜெட் தான், இந்த சேம் டிசைனாக இந்த டாப்பில் இருக்க இந்த டிசைனாக நீங்கள் டைட்டிலே நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த கண்டெய்னரை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே டைட்டில் அலர்ட்டுங்கிறது பதிலாக இந்த கண்டெய்னர் கொடுக்கலாம். ஓகே, அப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த என்டையர் பாக்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு டைட்டிலாக தேவை அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டைட்டிலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு கண்டெய்னர் இருக்குது, பேடிங் உள்ள கண்டென்ட்டுக்கான பேடிங் வந்து வேர்ட்டிக்கலாக 20 pixels கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ். ஓகே, இந்த என்டையர் கண்டெய்னரோட கலரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே சென்டரில் இந்த ஐக்கானை நான் அலைன் பண்ணியிருக்கேன், வார்னிங் அப்படிங்கிற இந்த ஐக்கான். இதோட கலர் வந்து ஒயிட்டு, சைஸ் வந்து 75 pixels. ஓகேங்களா? இது வரைக்கும் டைட்டில் முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே இந்த கண்டென்ட், இது எல்லாமே வேர்ட்டிக்கலாக அலைன் ஆகிருக்கிறதுனால நம்ம ஒரு காலம்குள்ளே ட்ராப் பண்ணிக்கணும். இது மெயின் ஆக்சிஸ் சைஸ் வந்து மின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதை மேக்ஸ் அப்படின்னு இல்லாமல் இந்த மெயின் ஆக்சிஸ் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த என்டையர் கண்டெய்னர் வந்து ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல் வித் அண்ட் ஹைட்டையும் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து மின் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும், மெயின் ஆக்சிஸ் சைஸ் வந்து. ஓகேங்களா? கிராஸ் ஆக்சிஸ் அலைன் வந்து சென்டரில் அலைன் பண்ணியிருக்கேன், அதாவது எல்லாமே ஹரிசான்டலாக சென்ட்ரல் அலைன் ஆகிருக்கணும். அதுக்கு கீழே இந்த காலம்க்கு கீழே சில்ட்ரன் ஃபஸ்ட்டுக்கு ஐட்டம்ஸ் வந்து பேடிங், இந்த வார்னிங் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் விஜெட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதோட ஃபான் சைஸ் வந்து 30 pixel, ஃபான் போல்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட். ஓகேங்களா?
ஒரு அலர்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கு கீழே ஒரு ரோ கொடுத்துட்டு ரெண்டு எலிவேட்டட் பட்டன் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு எலிவேட்டட் பட்டன், ஒரு அவுட்லைன் பட்டன். சாரி, இந்த எலிவேட்டட் பட்டனுக்கு வந்து ரெட் கலர் அசைன் பண்ணிவிட்டு ஆன் கிளிக் வந்து சும்மா எம்டியாக விட்டுருக்கேன். ஆன் ப்ரெஸ் வந்து எதுவும் பண்ணாமல். ஆனால் அவுட்லைன் பட்டனுக்கு கேன்சல் பண்ணல, நேவிகேட்டட் டாட் பாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது பாப்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்க்ரீனுக்கு போ அப்படின்னு சொல்லி இருந்தோம். நேவிகேட்டர்னா என்னென்னா ஃப்ரம் ஒன் ஸ்க்ரீன் டு அனதர் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி இது. பாப் அப்படின்னா என்னென்னா இதோட ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போ அப்படின்னு சொல்லி மீனிங். இப்போ கரண்ட் ஸ்க்ரீனாக என்ன இருக்குன்னா அந்த அலர்ட் டயலாக் தான் நமக்கு இருக்குது. அதாவது இந்த ஸ்க்ரீன் என்டையர் ஆப்பில் அலர்ட் டயலாக் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதுலேருந்து ப்ரீவியஸ் ஸ்க்ரீனாக நமக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்குது இந்த ஸ்க்ரீன். ஓகேங்களா? கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் எதுக்கு போ அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த அலர்ட் டயலாகில் பார்த்தீங்கன்னா, சரி, இந்த அவுட்லைன் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டிஃபைன் பண்ணிவிட்டு இதோட ப்ரைமரி கலர் வந்து நான் ரெட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைமரி டிஃபைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிஸ் இந்த ஆப்போட டிஃபால்ட்னா ப்ளூ கலர் வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆப்போட டிஃபால்ட் கலரான ப்ளூ கலர்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோம்னா இந்த ப்ரைமரி ரெட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைமரி ரெட் மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இதை சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் வந்து இந்த சைட்னால் பார்டர் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பார்டர் சைடோட கலர் வந்து நான் ரெட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் க்ரீன் என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டரில் நமக்கு வேணும் அப்படிங்கிறனால டிஃபைன் பண்ணிவிட்டு இதோட பார்டர் ரேடியஸ் வந்து 15 கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20 சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்டர் ரேடியஸ் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? பார்டர் ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியுதா? ஓகே, இப்போ இந்த அலர்ட் டயலாக் ஷோ பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு அலர்ட் டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நம்ம சிண்டெக்ஸ்டிவ் சேனலோட லோகோ வச்சுருக்கேன். ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு வச்சுருக்கேன். இங்கே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அதே மாதிரி மேபி லேட்டர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்குள்ளே, அதாவது இந்த கஸ்டம் அலர்ட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த பட்டன்ஸ் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இந்த சைஸ் பாக்ஸ் இதோட வித்தும் பார்த்தீங்கன்னா சேம் வித் தான் கொடுத்துருக்கேன். ஹைட்டும் 50, எலிவேட்டட் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ஆன் ப்ரெஸ் பண்ணும்போது ஷோ அலர்ட் டயலாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி கால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷோ டயலாக்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஷோ அலர்ட் டயலாக்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஷோ அலர்ட் டயலாக்ங்கிறது ஒரு செப்பரேட் விட்ஜெட். இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த ஷோ டயலாக் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஷோ டயலாக் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அலர்ட் டயலாக் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து ஹைட் பண்ணிட்டு ஆன் ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டைரெக்டாக ஒரு அலர்ட் டயலாக் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணேன்னா, இப்படி நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா இது வந்து இந்த அலர்ட் டயலாக் வந்து நமக்கு ஷோ ஆகாது. இதுவே இந்த அலர்ட் டயலாகை ஷோ டயலாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நான் ரேப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஹலோ அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஸோ அலர்ட் டயலாக் ஷோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஷோ டயலாக் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன் ப்ரெஸ் ஷோ அலர்ட் டயலாகில் நான் என்ன எழுதியிருக்கேங்கிற பார்க்கலாம். அஸ் யூஸ்வல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஷோ டயலாக் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் இங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இதுலேயும் அலர்ட் டயலாக் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து நான் ரோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் டியூபோட லோகோ வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அசர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டைரக்டரியில் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிச்சிடறேன். அசர்ட்ஸில் எஸ்டி லோகோ அப்படிங்கிற இந்த லோகோ நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதோட ஹைட் வந்து 60 ஆகும், வித் வந்து 90 ஆகும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஹைட்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் டெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு காலம், இந்த கண்டென்ட்லாம் காலமில் ரேப் பண்ணியிருக்கேன். காலமோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்க்காக ஹைட் வந்து 30 பிக்சல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் ஆக்சிஸ் சைஸ் வந்து மின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட் டயலாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மள்கிட்ட இருக்குது. ஆக்ஷன் அப்படின்னா இது மல்டிபிள் விஜெட்ஸ், லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் வந்து நம்ம இதில் பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபால்ட்டாக ஆப்பாரில் ஆக்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுவோம்ல, இதே மாதிரியே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு டெக்ஸ்ட் விஜெட்டை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். சரி, டெக்ஸ்ட் பட்டன் விஜெட்டை, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பட்டன் விஜெட் இருக்குது, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பட்டன் விஜெட் இருக்குது, ஓகேங்களா. இதோட ஆன் ப்ரெஸ்ஸில் நான் எழுதியிருக்கேன், என்ன எழுதியிருக்கேன்னா லான்ச் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட். இது எதுலேருந்து வருதுன்னா இந்த லான்ச் அப்படிங்கிறது நான் பாஸ்பெக்டாமல் யூஆர்எல் லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜ் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து ப்ரௌசருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம், டயல் பேடுக்கு போகணுன்னா போய்க்கலாம். அந்த பர்பஸ்க்காகலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைரெக்டாக நீங்கள் மெயிலில் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா யூஆர் லான்ச்சர் மூலியமாக மெயிலை ஓப்பன் பண்ணலாம். எஸ்எம்எஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் இதிலேருந்து டைரெக்டாக எஸ்எம்எஸை ஓப்பன் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த லான்ச் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சப் லிங்க் அப்படிங்கிற, அதாவது நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் யூடியூபோட லிங்க்கை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் எழுதியிருக்கேன், ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணும்போது இது வந்து வெப்சைட்டோட லிங்க் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக ப்ரௌசர்லேயோ இல்லை வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஆப்லேயோ ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த பட்டனுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் பட்டனில் navigator.pop, அதாவது இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கரண்ட் ஸ்க்ரீன்லேருந்து ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் போகிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ சப்ஸ்கிரைப் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த யூஆர்எல் லான்ச் அப்படிங்கிற இந்த இது மூலயமா யூடியூபோட ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டைரெக்டாக நம்மளோட SyntaxTube சேனலுக்கு வந்து நம்ம போயிடும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் SyntaxTube சேனல் இல்லாமல் ஒன்லி வந்து youtube.com மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா டேரெக்டாக யூடியூப் மட்டும்தான் நமக்கு போகும், ஓகேங்களா. எந்த யூஆர்எல் நம்ம லான்ச் பண்ண சொல்லுமோ அந்த யூஆர்எல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் மாற்றி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அலர்ட் டயலாக் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து சிம்பிள் டயலாக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.